ஹேர்ஸ்டைல் வீடியோ. இந்த வீடியோ வந்து டே ஒன்னுக்கான ஹேர்ஸ்டைல். நீங்கள் வந்து ஒவ்வொரு டேவும் வந்து என்ன ஹேர்ஸ்டைல் பண்ணணும் அப்படிங்கிற கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ வந்து இது ஒரு சிம்பிள் ஹேர்ஸ்டைல், டே ஒன்னுக்கான ஹேர்ஸ்டைல். ஸோ வந்து இது எப்படி பண்ணுறதுன்னு நான் இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த ஹேர்ஸ்டைல் தான் ஃபாலோ பண்ணுவேன். ஃபங்க்ஷன்னால் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் அண்ட் சிம்பிளாகவும் இருக்கும், ஃப்ரீ ஹேர் விட்டுக்கலாம். ஸோ வந்து இந்த ஹேர்ஸ்டைல் வந்து நான் மோஸ்ட்லி வந்து இதுதான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து என்னோடய ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணி பார்த்தேன்னு சொன்னேன். ஸோ வந்து பார்த்துட்டு வந்துடலாம். இது வந்து டே ஒன்னுக்கான ஹேர் ஸ்டைல். ஸோ வந்து இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து எந்த ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சீப்பை வச்சு நல்லா வந்து ஹேரை வந்து சிக்கு இல்லாமல் நல்லா சீவிக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். நம்ம வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணும் போது அதுவும் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி போடும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக வந்து சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து நல்லா வந்து ஹேரை வந்து சிக்கு இல்லாமல் சீவிக்கோங்க. ஓகே, இப்போது வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி சைடு வாக் எடுத்துக்கோங்க. இந்த ஹேர் ஸ்டைலுக்கு சைடு வாக் எடுத்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைடு வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். ஓகே, இப்போது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்து கொஞ்சம் ஹேர் வந்து அதிகமாக இருக்குல்ல, இந்த சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி வந்து கிளிப் பண்ணிக்கலாம். இப்போது வந்து ஹேர் கொஞ்சம் கம்மியாக இருக்குல்ல, இந்த சைடு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்விஸ்ட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு சின்னதாக இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் ஹேர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை நல்லா வந்து சீவி விட்டுட்டு இதை வந்து ட்விஸ்ட் பண்ணணும். இது வந்து நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னா, அப்வேர்டாக வந்து ட்விஸ்ட் பண்ணுங்கள், டவுன்வேர்டாக பண்ணாதீங்க. அப்வேர்டாக பண்ணால் தான் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லாயிருக்கும் பார்க்கும்போது. இந்த மாதிரி அதாவது மேல் நோக்கி வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு ரொம்ப பண்ண தேவையில்லை, ஒரு ரெண்டு மூணு ட்விஸ்ட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் அதே சைஸில் வந்து இன்னொரு ஹேர் எடுத்துக்கோங்க, பக்கத்தில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதோட சேர்த்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி அப்வேர்டாக வந்து ட்விஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, பண்ணியாச்சு. ஒவ்வொரு டைம் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து அந்த சீப்பை வச்சு நல்லா வந்து பின்னாடி சீவி விட்டுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து சிக்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இப்போது இன்னொரு ஹேர் இந்த மாதிரி எடுத்து ட்விஸ்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா ஹேரையும் பண்ணிவிட்டு காட்டுறேன். எல்லாமே பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஓரளவு உங்களோட இயர் இருக்குல்ல அது வர பண்ணால் போதும். பாருங்கள், இதுவரை எடுத்தால் போதும். உங்கள் இயர் இருக்குல்ல அதோடய சென்டர் அது வர, ஓகே இந்த அளவு எடுத்தால் போதும். இதுக்கு மேலே நீங்கள் எடுக்க தேவையில்லை. இந்த இதளவு எடுத்துகிட்டு அதை நான் சொன்ன மாதிரி ட்விஸ்ட் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா இப்போ பின்னாடி வந்துடும் அந்த ஹேரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கிளிப் வச்சு நீங்கள் வந்து பின்னாடி வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஒன் சைடு முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ இன்னொரு சைடு பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து வாட்டி வந்து ஹேரை வந்து சீவிக்கோங்க. இந்த சைடு பண்ணி காட்டுறேன். இப்போது பாருங்கள், பார்க்கும்போதே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து இப்படியே விட்டுடலாம். இப்படியேனா ஐ மீன் இன்னொரு சைடு வந்து ட்விஸ்ட் பண்ணாமல் நீங்கள் அப்படி ஃப்ரீயாக விட்டனாலும் விட்டுடலாம். அதுவுமே பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படின்னா. பாருங்கள், இந்த மாதிரி வந்து சும்மா வந்து லைட்டாக வந்து கொஞ்சமாக ஹேர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிவிட்டு விட்டுடலாம். இந்த மாதிரி பண்ணாலும் நல்லாயிருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி வேறு மாதிரி பண்ணி காட்ட போகிறேன். ஏன் அப்படின்னா இந்த பக்கம் ட்விஸ்ட் பண்ணி காட்ட போகிறேன். பாருங்கள், ட்விஸ்ட் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான்
நீங்கள் அந்த சைடு போட்ட மாதிரி இந்த சைடும் கொஞ்சமாக ஹேர் எடுத்துக்கோங்க. மேலேருந்து எடுங்க, இந்த மாதிரி மேலேருந்து கொஞ்சமாக எடுத்துட்டு இதை வந்து நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிடுங்க. எனக்கு வந்து ஹேர் வந்து கொஞ்சம் வந்து ஃப்ரெண்டில் நான் கட் பண்ணேன், ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சின்னதாக தெரியுது. இதை விட்டுட்டு பண்ணோம்னா நல்லா இருக்காது, ஸோ அதனால தான் அதை சேர்த்து பண்ணுறேன்னா, இல்லைன்னா முன்னாடி ஹேர் வந்துடும். இந்த ஹேர் ஸ்டைலுக்கு வந்து முன்னாடி ஹேர் வரக்கூடாது, ஸோ அதனால தான் அதையும் சேர்த்து பண்ணுறேன்னா. இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக வந்து பாருங்கள் இப்படி தான் இருக்கும். பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு கூட நீங்கள் போட்டு போகலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் வந்து ஃப்ரீ ஹேர் விட்டுக்கலாம், இல்லைனா பின்னாடி வந்து நீங்கள் பின்னல் பின்னி போடுவீங்க அப்படின்னா அதுவும் போட்டுக்கலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து ட்விஸ்ட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப சூப்பராக பஃபியாக தெரியும், பார்க்க நல்லாயிருக்கும் ரொம்பவே. நல்ல ஒரு ரிச் லுக் கொடுக்கும். ஓகே, இது இந்த மாதிரி இன்னும் நிறைய ஹேர் ஸ்டைல் வந்து நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ வந்து ஒவ்வொரு வீடியோவிலும் ஒவ்வொரு ஹேர் ஸ்டைல் தான் என்னால் பண்ண முடியும். ஸோ வந்து இன்னொரு ஹேர் ஸ்டைல் நான் பண்ணி காட்டுறேன் அடுத்த வீடியோவில். ஓகே, இப்போ ஸ்டெப் மாற்றிடலாம். இந்த ஹேர் ஸ்டைலுக்கு வந்து நல்லா வந்து பெரிய ஸ்டெப் இந்த மாதிரி லாங் போட்டால் நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள், இன்னும் வந்து நிறைய ஹேர் ஸ்டைல் வரப்போகுது. ஒவ்வொரு வீடியோலையும் நான் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக. பாருங்கள் என்ன ஒரு ரீச் லுக்காக இருக்குன்னு. ஸோ வந்து நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வந்து என்னோடய ஹேர்ஸ்டைல் வீடியோ பார்த்துருக்கீங்க. இது வந்து கே ரொம்ப ஹேர்ஸ்டைல் நல்லா ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து குத்து குத்து தான் போகணும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி சைடு வாக் எடுத்துக்கணும். ஓகே, இந்த ஹேர்ஸ்டைல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபங்க்ஷனுக்கு இது மாதிரி வந்து நீங்கள் வந்து போட்டுட்டு போனால் ரொம்பவே வந்து நல்ல லுக்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் ஸ்டைல் பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி வந்து நிறைய ஹேர் ஸ்டைல் நீங்கள் பார்க்க போகிறீங்க, அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.